Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ரம்ஜான் கிராஃப்ட் தான் வந்து பார்க்க போறோம். எல்லாருக்கும் விஷ் யூ ஹேப்பி ரம்ஜான். இன்னைக்கு வந்து நம்மளோட சேனல்ல வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு கிராஃப்ட் தான். அதுக்காக இந்த பொருள்லாம் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். அதாவது என்னென்ன பொருள்னா டேப் வந்து எடுத்திருக்கேன், டபுள் சைட் டேப்பு, சிசர் வந்து எடுத்திருக்கேன், கலர் பேப்பர், கார்ட்போர்ட், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சிங் மிஷின், ஃபெஃபிகால்லாம் வந்து எடுத்திருக்கேன். இந்த அட்டை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா புது ட்ரெஸ் வந்து எடுத்தோம், அதில் வந்து வேட்டி எடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வந்து போட்டு வந்து கொடுத்தாங்க. அந்த பாக்ஸை கட் பண்ணி இந்த மாதிரி அட்டை மாதிரி ஆக்கி வச்சுருக்கேன். இந்த கோபுரத்தை பார்த்தோன்னே எனக்கு ஏதாவது கிராஃப்ட் செய்யணும்னு தோணுச்சு. அதனால் ஒரு சிம்பிளாக வந்து ஒரு லைட் செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து செய்ய போகிறேன். ஒரு ஃப்ரேமில் வந்து ஒரு லைட் வந்து செட் பண்ண போகிறேன். அது எப்படி செய்யறதுன்ட்டு வாங்க வீடியோ குழப்பி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கலர் பேப்பரும் கார்ட்போர்டும் வந்து எடுத்திருக்கேன். அந்த கார்ட்போர்டுக்கு மேலே இந்த கலர் பேப்பர் வந்து நம்ம வந்து ஒட்டிக்கலாம். அதாவது நாலு பக்கமும் வச்சு நம்ம வந்து இன் பண்ணுவோம் பார்த்தீங்களா, ஃபோட்டோ ஃப்ரேம்க்கெலாம் அந்த மாதிரி வந்து இன் பண்ணிடலாம். அதுக்காக வந்து ஃபெஃபிகால் வந்து எடுத்திருக்கேன். சப்போஸ் உங்கள்கிட்ட ஃபெஃபிகால் இல்லைனா உங்கள்கிட்ட என்ன க்ளூ இருக்கோ அதை வச்சு நீங்கள் வந்து ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி நாலு பக்கமும் வந்து ஒட்டிட்டு நல்லா இன் பண்ணிக்கலாம். டைட்டாக ஒரு ஃப்ரேம் மாதிரி வந்து கிடச்சிரும். இப்போ இன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரேம் வந்து நமக்கு வந்து கிடச்சிடுச்சு. ஓகே, இப்போ அந்த ஃப்ரேமை வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். நான் வந்து க்ரீன் கலர் வந்து எடுத்திருக்கேன் பேப்பர். உங்களுக்கு அந்த கலர் பிடிக்கலாம், நீங்கள் வேறு கலர் கூட வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த அட்டையில் அந்த பஞ்சிங் மிஷின் வச்சு நான் வந்து ஸ்டார் அங்கங்கே வந்து அடிச்சிக்கிறேன். ஒரு அஞ்சு ஸ்டார் இந்த பக்கமும் அந்த பக்கமும் இருக்கிற மாதிரி வந்து நான் அடிச்சிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த மாதிரி அட்டை கிடைக்கலாம், நீங்கள் கையாலே வந்து வரைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி அடித்தாச்சு. இப்போ இதை வந்து அது மேலே வந்து ஒட்ட போகிறோம். நான் வந்து பார்த்திங்கன்னா டபுள் சைட் டேப் போட்டு தான் வந்து ஒட்ட போகிறேன். அப்போ தான் கொஞ்சம் மேலே தூக்குன மாதிரி வந்து இருக்கும். நம்ம வந்து பல்புலாம் உள்ளே வந்து விடுறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். அதனால் டபுள் சைட் டேப் வச்சு நம்ம வந்து ஒட்டிக்கலாம். டபுள் சைட் டேப் வந்து பெருசு பெருசாக வந்து ஒட்டாமல் சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம நிறைய சின்ன சின்னதாக கட் பண்ணி அங்கங்கே வந்து ஒட்டிட்டு அதுக்கு மேலே நம்ம இது வந்து ஒட்டிடலாம். பாருங்கள், நான் வந்து எந்த அளவுக்கு சின்ன சின்னதாக வந்து ஒட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஒட்ட முடியும். அப்போ தான் நல்லா வந்து ஒட்டும். ஓகே, இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் கிராஃப்ட் வீடியோலாம் வரும். தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் வந்து கிராஃப்ட்லாம் வந்து செய்கிறீங்கன்னா வீடியோவில் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க மெயில் அடிக்க வந்து சென்ட் பண்ணுங்கள். நான் வந்து என்னுடைய வீடியோவில் உங்களுடைய ஃபோட்டோ வந்து சென்ட் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி அதில் வந்து ஒட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி வந்து ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். அந்த அட்டையில் இருக்கிறத நம்ம அது மேலே வந்து ஒட்டி அது மேலே ஒரு ஸ்டார் மாதிரி வந்து பஞ்சிங் மிஷின் வச்சு அடித்து நம்ம வந்து ஒட்டுறோம். அவ்வளோதான். இப்போ அதில் வந்து ஹாப்பி ரம்ஜான் 2021 அப்படி சொல்லி நான் வந்து எழுதியிருக்கேன். உங்களுக்கு மாடலாக எழுத தெரியும்னா நீங்கள் அந்த மாதிரி வந்து எழுதிக்கோங்க. பெருசாக வேணும்னாலும் நீங்கள் பெருசாக வந்து எழுதிக்கோங்க. இதில் நீங்கள் வாட்டர் கலர்லாம் வந்து பண்ணுறதுனா கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். உங்களுடைய விருப்பம் தான். உங்களுக்கு எப்படி டெக்கரேஷன் பண்ணணும்னு தோணுதோ அந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. நான் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் வந்து செய்கிறேன். ஏன்னா எனக்கு அந்த மாதிரி தான் வந்து தெரிஞ்சுதான் நல்லதுதான். இப்போ அதுக்கு பின்னாடி வந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமுக்கெலாம் வந்து ஸ்டாண்ட் வைப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து நிற்க வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நிற்கும்லாம் அதுக்காக தான். அதுக்கப்புறம் பல்பில் போடுற லைட் இருக்கும் பார்த்திங்களா, ஆன் ஆஃப் சுவிட்சு வச்சு பல்பில் நம்ம அதாவது வாட்டர் பாட்டிலெலாம் கிராஃப்ட்லாம் செஞ்சால் போடுவோம் பார்த்திங்களா, அந்த பல்பு தான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ அந்த பல்பை வந்து இனிமேல் சுற்றி எல்லா இடத்துலையும் வந்து உள்ளே வச்சு நம்ம வந்து மாட்டிட்டு நம்ம அந்த சுவிட்சை வந்து ஆன் பண்ணிக்கலாம். நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா லைட் கலரில் இருக்கிறதுனால வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. நீங்களே வந்து பாருங்கள் நம்ம எப்படி வந்து செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வெளிச்சமாக இருக்கிறதுனால வந்து அவ்வளோவா வந்து தெரியல. நம்ம வந்து லைட்லாம் வந்து ஆஃப் ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதேமாரி கலர் கலராக உங்கள்கிட்ட பல்பு இருந்தால் கூட நீங்கள் அதை கூட வந்து போட்டுக்கோங்க. என்கிட்ட கலர் பல்ப்லாம் வந்து இல்லை, இந்தமாரி நார்மலான பல்பு தான் வந்து இருக்குது. இப்போ லைட் ஆஃப் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா அழகாக இருக்குல்ல, க்ரீன் கலரில் இருக்கிறதுனால ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமாக தான் வந்து இருக்குது. ஓகே, நம்மளுடைய கிராஃப்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகே, பாய் பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.
பாய் பாய்.